ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஷோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய பியட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 2/10/2020 சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி பௌர்ணமி. அதிகாலை 2:57 பின்பு பிரதமை. நட்சத்திரம் உத்தரட்டாதி. காலை 7:04 பின்பு ரேவதி. நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை. மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 10:30 12 வரை. யமகண்ட மாலை 3:00 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்தரம். கரி நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 2, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேசராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சினத்தை கட்டுப்படுத்தி பணம் என்ற லாபத்தை ஈர்க்கக்கூடிய பக்குவமான நாள். பொதுவாகவே கோபத்தை தவிர்த்தோன்னு வைங்களே, சில நேரங்களில் முன் கோபத்தை தவிர்த்துக்கிட்டாலே தொழில் ரீதியான வகையில் வந்து பெரும் லாபத்தை சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் சின்ன சின்ன தேக்கங்கள் ஏற்படும், அல்லது சின்ன சின்ன தடைகள் ஏற்படும். ஆனால் பெரிய தடைகளோ பெரிய பாதிப்பு இருந்துகிட்ருக்காது. அந்த தேக்கங்களுக்கு மேலான தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய அளவுக்கு வியாபார ரீதியில் வெற்றி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு வருமானங்களும் வாய்ப்புகளும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறங்கும் போது வருவது கனவல்ல, உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருப்போரூர் கந்த பெருமான். அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஜே. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வெளிப்படையான செயல்பாடுகளால் வெற்றியை ஈர்க்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் தைரியஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு தைரியமான செயல்பாடுகள் அதிகரிக்கும். தைரியமான செயல்பாடுகள் மூலமாக தன வரவு மிகுதியாகும். அதே மாதிரி பக்குவமான செயல்பாடுகள் மூலமாக பண வரவுகளை ஈர்க்க முடியும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பிரிந்த குடும்பங்கள், கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கரடு முரடான மனுஷ வாழ்க்கையில் கடமை தவறாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகாம்பரேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எக்ஸ். மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அவமானம் விலகி வெகுமானம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்கு அல்லது தேவையில்லாமல் அவமானம் ஏற்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருந்தது அப்படின்னா அந்த சூழ்நிலைகள் அடியோடு விலகி அந்த அவமானத்துக்கு மேலான வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். பொதுவாகவே சினிமா சம்பந்தப்பட்ட திரைத்துறையில் உள்ளவர்களுக்கு, குறிப்பாக கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு ஏமாற்றம் இல்லாத ஏற்றங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பூமிக்கடியில் இடம் பிடிக்கிறதுக்கு பூமிக்கு மேலே நடக்கிற போராட்டம் தான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் முண்டக கன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஜே. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வெகுமதி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால ஏமாற்றம் இல்லாத ஏற்றங்கள் அதிகரிக்கும். விவேகமான செயல்பாடுகள் உறுதியாகும். அந்த விவேகமான செயல்பாடுகள் மூலமாக வேகமான ஒரு வளர்ச்சியை, வேகமான ஒரு பெருமிதத்தை கைப்பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அடுத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும். கல்வி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபம் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துன்பமே இல்லாத இன்பமும் முயற்சியே இல்லாத வெற்றியும் நீண்ட நாள் நிலைப்பதில்லை என்பது புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆனந்த கணபதி. அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ எச். சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தட்டி பறிப்பவர்கள் மத்தியில் வெற்றி கனியை தொட்டு ரசிக்கக்கூடிய நல்ல நாள். இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் போராட்டம் வந்துட்டுருக்குது, போட்டி இருந்துகிட்ருக்குது, அதுக்கு மேலே எதிர்பாராத விதமாக ஏமாற்றக்கூடிய ஒரு அமைப்பும் இருந்துகிட்ருக்குது. இந்த போட்டி பொறாமை ஏமாற்றத்துக்கு மத்தியில் மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பில் இன்றைய நாளில் இருந்துகிட்ருக்குது. பயப்பட வேண்டாம். பாக்கியஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய, தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். 7ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால
திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபம் வரும்பொழுது வார்த்தைகளை விடுவதை விட கோபத்தையே விட்டு விடுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேதகிரீஸ்வரர். அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எக்ஸ். கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சிகரங்களை சந்திக்கக்கூடிய சிறப்பான நாள். பொதுவாகவே எவ்வளவு சிரமங்கள் இருந்தால் கூட அந்த சிரமங்களை தகர்த்து சிரமங்களிலிருந்து விடுபட்டு ஓரளவு சிகரங்களை தொடக்கூடிய அல்லது உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான வாய்ப்பு இன்றைய நாளில் உருவாகும். லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் வந்து சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால அமைதியான வகையில், ஆர்ப்பாட்டம் இல்லாத வகையில், சத்தம் இல்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இழந்ததை நினைத்தும் தளர்ந்து விடாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாடு தெய்வம் வீரராகவ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல்ஏ. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உழைப்பிற்கு தகுந்த ஊதியம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியில் புதன் பகவான் இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் வந்து ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். தொழில் ரீதியான வகையில் கடந்த காலங்களில் இருந்த தேக்க நிலைகள் ஓரளவு குறையும், போட்டி பொறாமைகள் விலகும். அதே சமயம் வரவுகளும் அதற்கேற்ற செலவுகளும் புதிய ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமான சூழ்நிலைகளும் இன்றைய நாளில் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்வியல் கடமையை நிறைவேற்றுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் விஸ்வரூப ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஏ. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுக்கான அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய உண்மையான நாள். ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால தேவையான இடத்துல வேகம், தேவையான இடத்துல விவேகம், தேவையான இடத்துல பணிவு, தேவையான இடத்துல வந்து துணிவு, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கன கச்சிதமாக பயன்படுத்தி இந்த வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய அதாவது கரை கடந்த பெருமையை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த எதிர்ப்புகளை வந்து சிரித்த முகத்தோடு சகித்து அந்த எதிர்ப்புகளுக்கு மேலே ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கை சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வைகுண்ட வாசல். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஏ. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு திடமான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய பதமான நாள். ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால எந்த மாதிரியான தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில் ரீதியான வகையில் ஓரளவு லாபம் இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயத்தில் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத முன்கோபம் வாக்குவாதமும் இருந்துகிட்டு இருக்கும். அந்த வாக்குவாதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கவனமாக இருக்கிறது நல்லது. கணவன் மனைவி இருவருமே ஒருவருக்கொருவர் கௌரவம் பார்க்காமல் இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். பிள்ளைகள் வகையில், பிள்ளைகளுடைய கல்வி வகையில், பிள்ளைகளுடைய எதிர்கால சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வைகுண்ட வாசல். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ டபிள்யூ. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியிலேயே சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது, அற்புதமான சிறப்பு. அஷ்டமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறது, இன்னொரு சிறப்பு. ஜீவனஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறது, தொழில் ரீதியான வகையில் மேன்மைகளை கொடுத்துட்டு இருக்கோம். பொதுவாகவே கடினமான கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். கட்டிட பணியில், கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு பண வரவு மிகுதியாகும். ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும், விவசாய சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும், செங்கல் மணல் ஜல்லி விற்பனையில் உள்ளவர்களுக்கும் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய, லாபங்கள் பெருகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துணிஞ்சவங்க தோத்ததும் இல்லை, தயங்கினவங்க வென்றதுமில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மாங்காட்டு காமாட்சி அம்மன். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஹச். கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு போராட்டமே இல்லாமல் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், எந்த ஒரு உத்தியோகமாக இருந்தாலும், எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும், எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும், எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும், எந்த ஒரு பயணமாக இருந்தாலும் அதில் வந்து போட்டி அல்லது ஒரு பொறாமை அல்லது ஒரு போராட்டம் வந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய, உங்களுடைய உண்மையான திறமையை வெளிப்படுத்தக்கூடிய, உங்களுடைய உண்மையான உழைப்பு மற்றும் திறமையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதற்கெடுத்தாலும் தயக்க தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் லட்சுமி குபேரர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ எல்.
மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சினம் என்ற கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய நாள். தேவையில்லாமல், அதாவது ஏழாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால எடுத்ததுக்கெல்லாம் கோபம் அதிகரிக்கும். அந்த மாதிரி வந்து தொட்டதுக்கெல்லாம் கோபப்படுவதை அல்லது முயற்சியே இல்லாமல் முன்கோபப்படுவதை தவிர்த்துக்கிறது நல்லது. முன்கோபம் இல்லாமல் இருந்து நினைங்களே, இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தொழில் ரீதியான வகையில் ஏற்கனவே அதாவது ஏதாவது வகையில் லாபம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பாதையோரம் கீரை வைக்கிறவங்க கூட பண வரவை ஈர்க்கக்கூடிய, ஓரளவு வருமானத்தை சந்திக்கக்கூடிய, நிலையான தொழில் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இந்திய நாளில் ஒரு மடங்கு திறமை இருந்ததுன்னா பல மடங்கு முயற்சி செய்யறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறதும் நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமாத்தியம்மன். அதிஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி அதிஷ்ட எழுத்துக்கள் AW. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, கோச்சார ரீதியான அமைப்புகளை கொண்டு தினசரி ராசி பலன்கள், அதாவது 12 ராசிகளுக்கான பொதுவான பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அந்த ஜனனகால ஜாதகத்தில் ராசி அம்சம் நவாம்சம் திரேகாணம் சச்சியாம்சம் திரீசாம்ச நிலைகளை கவனிக்கும் பொழுது, நீங்களுடைய நீங்கள் பிறந்த தேதி திதி கரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆழமாக கவனிக்கும் பொழுது உங்களுக்கான உண்மையான யோகத்தை உறுதியாக தெரிஞ்சிக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் வந்து ஆறுதலாகவும் அமைதியாகவும் எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.